டே எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாருமே பயாலஜில நல்ல படிக்கிறது உண்டா நோட்ஸ் எடுத்தீங்களா கரெக்ட்டா கிளாஸ்ங்கெல்லாம் பாக்குறீங்களா எல்லாமே கரெக்ட்டா போகுதுன்னு நினைக்கிறேன் நல்ல பிள்ளைங்களா பயாலஜில நல்ல படிக்கணும் சரியா எக்ஸாமுக்கு நீங்க தான் எக்ஸாம் எழுத போறீங்க இல்லையா அதனால எஸ்எல்சி பரீட்சை எழுதுறோங்கற அந்த ஞாபகத்தோடு நல்லா படிச்சு படிங்க புரிஞ்சுதா இப்போ நம்ம மூணாம் பாடமாக்கும் படிச்சுக்கிட்டு இருந்தது இல்லையா மூணாம் பாடம் பேர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் சமநிலைக்கான வேதி துடிப்புகள் சமநிலை மனித உடலுக்கு சமநிலை வேணும் அதற்கான வேதி துடிப்புகள் இந்த சமநிலைக்கான வேதி துடிப்புகளை நம்மளுடைய உடலினுடைய எந்த மண்டலம் கொடுக்குதுன்னு படிச்சோம் கரெக்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம் நாளமில்லா சுரப்பி மண்டலம் பிரிதா நாளம் கிடையாது குழாய்கள் ஒன்றும் கிடையாது நேரடியாக அங்கே இருக்கக்கூடிய அந்த சுரப்பிகள் சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் ரத்தம் வழியாகவே போய் ஒவ்வொரு ஹார்மோனுக்கும் இருக்கக்கூடிய ஏற்பி கூட கூட்டணி செய்து இல்லையா ஹார்மோன் ஏற்பி கூட்டணி செய்து அதனுடைய டார்கெட் செல்லில் போய் வேலை செய்யுது இலக்கு திசுக்கள் எல்லாமே ஞாபகம் இருக்கு இல்லையா அதுக்கப்புறம் நம்ம என்ன படித்தோம் கணையம் என்ற சுரப்பி உற்பத்தி செய்யக்கூடிய இன்சுலின் குளுக்கோகான் இது ரெண்டெண்ணமும் சேர்ந்து நம்மளுடைய ரத்தத்தில் எவ்வாறு குளுக்கோஸினுடைய அளவை சமன்படுத்துகிறது ஆரோக்கியமான ஒரு வாழ்வுக்கு எவ்வாறு குளுக்கோஸினுடைய அளவு ரத்தத்தில் கண்ட்ரோலில் நிறுத்துது இந்த ரெண்டு ஹார்மோனுங்களும் பார்த்தோம் இல்லையா அடுத்தது நாம் எதை எந்த சுரப்பியை பற்றி படிக்க போகிறோம் தெரியுமா புஸ்தகமெல்லாம் கையில் இருக்கா இல்லாதவன் போய் பயாலஜி புஸ்தகத்தை எடுத்து கையில் வச்சுக்கப்பா இனி படிக்கக்கூடிய அந்த சுரப்பி எப்படி இருக்கும் தெரியுமா பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கும் வண்ணத்து பூச்சி பட்டாம்பூச்சி பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளையினுடைய அந்த ஒரு ஷேப்பில் தான் இந்த சுரப்பி இருக்கும் இந்த சுரப்பி எங்கே இருக்குன்னு பாருங்கள் நம்மளுடைய கழுத்து பகுதியில் இருக்குது பார்த்தீங்க இல்லையா நம்மளுடைய கழுத்து பகுதியில் பட்டர்ஃப்ளை போல் இருக்கக்கூடிய இந்த சுரப்பிக்கு பெயர் என்ன பார்த்தீங்களா பட விளக்கம் 3.2ல பார்க்குறீங்களா எஸ் என்ன பேர் தைராய்டு சுரப்பி இந்த சுரப்பிக்கு என்னடா பேர் தைராய்டு சுரப்பி அதனுடைய ஷேப் எப்படி இருக்குது கழுத்து பக்கத்தில் பட்டர்ஃப்ளை மாதிரி தான் இருக்குது பட்டாம்பூச்சி மாதிரி தானே இருக்குது அது என்ன பேர் அந்த சுரப்பிக்கு தைராய்டு சுரப்பி இப்போ நல்லா கவனிச்சுக்கணும் நான் சொல்கிற பாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக கவனிச்சுக்கணும் பாருங்கள் மனிதனுடைய உடல் இல்லையா நம்ம எல்லோருடைய உடல் மனிதனுடைய உடலில் நிறைய மாற்றங்கள் நடைபெறுகிறது அந்த மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது வேதி மாற்றங்கள் நடைபெறுகிறது சில மாற்றம் எப்படி இருக்கும் ஆக்கமுடையதாக இருக்கும் ஆக்கம்னா என்னது பில்டிங் உருவாக்குதல் இல்லையா உருவாகிட்டே இருக்கும் சின்ன சின்ன பொருட்களில் இருந்து எளிய கூறுகளில் இருந்து பெரிய பெரிய கூறுகளெல்லாம் உருவாகிட்டே இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கூறுகளெல்லாம் சின்ன சின்ன கூறுகளாக சிதைந்து கொண்டே இருக்கும் உருவாக்கமும் இருக்கிறது சிதைவும் இருக்கிறது இந்த உருவாக்கக்கூடிய அந்த ஒரு வினையையும் அதே போல் சிதைக்கக்கூடிய அந்த வினையையும் ஒன்றா சேர்ந்தது தான் நம்ம வளர் சிதை மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம் வளர் சிதை மாற்றம் இங்கிலீஷில் அதுக்கு என்ன பேர் மெட்டபாலிசம் சொல்லுவாங்க வளர் மாற்றம் சிதை மாற்றம் தனித்தனியாக பேர் உண்டு அனபாலிசம் கெட்டபாலிசம் இந்த அனபாலிசமும் கெட்டபாலிசமும் சேர்ந்தது தான் மெட்டபாலிசம் வளர் மாற்றம் சிதை மாற்றம் வளர் சிதை மாற்றம் புரியுதா இந்த மெயின் வேலைங்களை இது மாதிரி இருக்கிற எல்லாம் அதுதான் ரொம்ப முக்கியமானது வளர் சிதை மாற்றங்கள் தான் நம்மளுடைய மனித உடல்லையே முக்கியமானது இதை கண்ட்ரோல் பண்ணுற வேலையை நம்மளுடைய இந்த தைராய்டு சுரப்பி அது உற்பத்தி செய்யக்கூடிய ஹார்மோன் சரி செய்யுது அதை கவனிச்சுக்குது
இனி அடுத்தது நம்ம இந்த தைராய்டு சுரப்பி எந்தெந்த ஹார்மோனை உற்பத்தி செய்யுதுன்னு பார்க்க வேண்டாமா? இங்க ரெண்டு வகையான ஹார்மோன்கள் உற்பத்தியாகின்றன. தைராக்சின் என்ற ஹார்மோனும் கால்சிடனின் என்ற ஹார்மோனும் நம்மளுடைய தைராய்டு சுரப்பி உற்பத்தி செய்யுது. எந்தெந்த ஹார்மோன் சொல்லி பாருங்க, கூடவே சொல்லி பார்க்கணும், புரிஞ்சுதா? தைராய்டு சுரப்பி உற்பத்தி செய்யக்கூடிய ஹார்மோனுக்கு பேர் என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம். முதல் ஹார்மோன் பேரு தைராக்சின், ரெண்டாவது ஹார்மோன் பேரு கால்சிடனின். புரிஞ்சுதா உங்களுக்கு? தைராக்சின், கால்சிடனின். அதுல தைராக்சின் அப்படிங்கிற ஹார்மோனை முதல்ல எடுத்து நம்ம படிச்சு வைப்போம். தைராக்சின்கிற ஹார்மோன் நம்ம மனித உடல்ல என்னென்ன வேலைங்களை எல்லாம் கவனிச்சுக்கிட்டு வருதுன்னு பார்ப்போமா? பார்க்கலாம், சரியா? தைராக்சின் செய்யக்கூடிய வேலைகள் என்னென்ன நம்ம புஸ்தகத்துல பாருங்க. ஆற்றல் உற்பத்தியை கூட்டுகிறது. ஆற்றல்னா என்னது? சக்தி. ஆற்றலுக்கு நம்ம ஒரு பேர் வச்சு படிச்சுட்டுண்டு, ஒன்பதாம் கிளாஸ்ல ஏடிபி, அடினோசின் ட்ரைபாஸ்பேட் இல்லையா? ஆற்றலுக்கு இங்கிலீஷ்ல எனர்ஜி இல்லையா? ஆற்றல் உற்பத்தியை கூட்டக்கூடியதாக இந்த தைராய்டு. நம்மளுடைய அன்றாட வாழ்வில் நமக்கு எல்லாமே ஆற்றல் எல்லாம் கரெக்ட் லெவலில் போயிட்டு இருக்குன்னா நம்மளுடைய தைராய்டு சுரப்பியில் இருக்கிற தைராக்சின் கரெக்டாக உற்பத்தி செய்யுதுன்னு அர்த்தம். அது இல்லாட்டி போனால் ஏதோ கோளாறு நமக்கு வரும்ன்றதாக்கும் அர்த்தம். புரிஞ்சுதா? அப்போ முதல் வேலை என்னது தைராக்சின் வேலை? ஆற்றல் உற்பத்தியை கூட்டுகிறது. அப்போ முக்கியமான வேலை தானே, முக்கியமான வளர்ச்சிதை மாற்றம் தானே. இனி ரெண்டாவது புல்லட்ல இருக்கிற ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க. வளர்சிதை மாற்ற செயல்களை நம்ம உடம்புல ஒன்று ரெண்டு கிடையாது, நிறைய வளர்சிதை மாற்றமாக்கும். இந்த வளர்சிதை மாற்றத்தினுடைய விகிதத்தை கூட்டுகிறது, உயர்த்துகிறது. நிறைய வளர்சிதை மாற்றம் நடக்குது, அந்த வளர்சிதை மாற்றத்தினுடைய விகிதத்தை எல்லாம் இந்த தைராக்சின் உயர்த்தி கொண்டே இருக்கிறது, கூட்டிக் கொண்டே இருக்கிறது, செவ்வனே நடக்க உதவியாக இருக்கிறது. ஆற்றல் உற்பத்தி கூட்டுது, நம்மளுடைய வளர்சிதை மாற்றத்தினுடைய விகிதத்தை உயர்த்துகிறது. இனி அடுத்தது பார்த்தீங்கன்னா கருநிலை, தாயினுடைய கருவறையில இருந்து வளர்ச்சி இருக்கு இல்லையா? கருநிலையில் அதே போல மழலை பருவத்தில், தாயினுடைய கருவறையில் இருக்கும் பொழுது கருநிலை, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வளரும் பொழுது அது மழலை பருவம். இந்த ரெண்டு சமயத்திலையுமே மூளையினுடைய வளர்ச்சியை விரிவடைய செய்கிறது. மூளை வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது நரம்பு மண்டலத்தினுடைய வளர்ச்சி, அது மூளையினுடைய வளர்ச்சியை விரிவடைய செய்யவும் அதே போல விரைவுபடுத்தவும் செய்கிறது. ஏன்னா அந்த சமயத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்க, குழந்தை பிறந்து அப்படி அந்த மாற்றத்தை யோசிச்சு பாருங்க, மிக விரைவில் குழந்தையினுடைய வளர்ச்சி இருக்கும் இல்லையா? கருவில் இருந்து 10 மாதம் முடிச்சுட்டு குழந்தை பிறந்ததுலேருந்து ஒரு 10 வயசு வரை நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்க, 10-15 நீங்கள் எல்லாம் வளர்ந்துக்கிட்டே தானே இருக்கீங்க இல்லையா? அப்போது இந்த கரூர் சமயத்தில் கருவாக இருக்கும் பொழுதும் சரி, மழலை பருவத்திலும் மூளையினுடைய வளர்ச்சி என்ன இருக்கணும், விரைவாக நடைபெறுவதற்கும் விரிவாக்குவதற்கும் இந்த தைராக்சின் என்ற இந்த ஹார்மோன் உதவியாக இருக்கிறது. அப்போ ரொம்ப முக்கியமான ஹார்மோன் இல்லையா தைராக்சின். இனி பாருங்க, குழந்தைகளினுடைய சரியா, இந்த குழந்தைகளினுடைய உடல் வளர்ச்சியை கட்டுப்படுத்துவது. அப்போ நம்ம மூளை வளர்ச்சின்னு சொல்லும் பொழுது என்னது, மன வளர்ச்சி இல்லையா? மூளை என்பது என்னது, நரம்பு மண்டலம், நரம்பு சம்பந்தப்பட்டது. அதனுடைய நல்லா வளர்கிறதுக்கு, ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு, விரிஞ்சு வளர்கிறதுக்கு, நல்லா சுறுசுறுப்பாக வளர்கிறதுக்கு, அதே போல் குழந்தைகளுடைய உடல் வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதும் இந்த தைராக்சின். இப்போ தைராக்சின் வேலை என்னன்னு உங்களுக்கு ஒரு தடவை கூட சொல்லி பார்த்துட்டு வாங்க பார்க்கலாம். 4 பாயிண்டாக்கும் தைராக்சினுடைய வேலைகள். நம்பர் 1 என்னது, ஆற்றல் உற்பத்தியை கூட்டுகிறது, வளர்சிதை மாற்றத்தினுடைய விகிதத்தை உயர்த்துகிறது,
கருநிலையிலும் மழலை பருவத்திலும் மூளையினுடைய விரிவடைவது, மூளையினுடைய செல்கள், மூளையினுடைய வளர்ச்சி, இதனுடைய விரிவடைதல், அதனுடைய விரைவுபடுத்துவது, இது எல்லாம் நடத்துறது தைராக்சின். நாலாவது பாயிண்ட் என்னது? குழந்தைகளுடைய உடல் வளர்ச்சியை கட்டுப்படுத்துகிறது. எல்லாமே முக்கியமான வேலை தானடப்பா, வளர்ச்சிதை மாற்றம் தானே. இது இல்லைனா தினமும் நடக்கக்கூடிய எல்லா வேலைகளும் நமக்கு தாறுமாறாக போயிடும். நம்மளுடைய உடல் கரெக்டாக வேலை செய்யவே செய்யாது. ஒருவேளை நம்மளுடைய தைராக்சின் உற்பத்தியில் ஏதாவது கோளாறு இருந்ததுன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நம்ம டாக்டர்கிட்ட எல்லாம் போனோம் இல்லையா? டாக்டர் வந்து ஒரு மூணு பரிசோதனை சொல்லுவார். T3, T4, TSH அப்படின்னு மூன்று பரிசோதனை. நம்ம லெபார்ட்ரி எல்லாம் போகிறோம் பார்த்தீங்களா, கிளினிக் எல்லாம் போயிட்டு நம்ம ரத்த பரிசோதனை எல்லாம் செய்கிறோம் பார்த்தீங்களா. யூரின் டெஸ்ட் கொடுப்போம், இல்லை ரத்த டெஸ்ட் கொடுப்போம். அங்கே தைராய்டு கோளாறுன்னு போகும் பொழுது தைராய்டில் பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறது என்னென்ன பரிசோதனை? T3, T4, TSH. இது அதிகப்படியான வாசிப்பில் உங்களுக்கு விரிவாக கொடுத்திருக்கிறது. நீங்கள் அந்த அறிவை வளர்த்துக்கிறதுக்கு அந்த அதிகப்படியாக இருக்கக்கூடிய தைராய்ட் பரிசோதனைங்கிற குறிப்பை வாசிச்சுக்கங்க. இனி நம்ம டெஸ்ட் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சுப்பா. முடித்ததுக்கப்புறம் நமக்கு என்ன கோளாறுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஒருவேளை நம்மளுடைய தைராக்சின் உற்பத்தி, நம்மளுடைய தைராய்ட் சுரப்பியில் தைராக்சின் உற்பத்தி ரொம்ப குறைஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோ. ஏன் எப்படினது ரொம்ப குறைஞ்சி போச்சு, தைராக்சின் உற்பத்தி ரொம்ப குறவாக தான் உற்பத்தி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த குறைவாக இருக்கக்கூடியது குழந்தைகளுக்கு ஏற்பட்டால் என்னாகும்? குழந்தைங்களுக்கு உடல் வளர்ச்சியும் பாதிக்கப்படும், மன வளர்ச்சியும் பாதிக்கப்படும் இல்லையா. இந்த ஹைப்போதைராய்டிசம் என்பது என்னது? குறைவாக தைராக்சின் உற்பத்தி செய்வதற்கு பேர் என்னது? ஹைப்போ, குறைவு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹைப்போ, தைராக்சின் உற்பத்தி, தைராய்டிசம். புரியுதா? தைராக்சின் உற்பத்தி குறையும் நிலைக்கு என்ன? அப்போ தைராக்சின் உற்பத்தி தைராய்ட் சுரப்பியில் உற்பத்தி குறையும் பொழுது என்னென்ன பேர்? ஹைப்போதைராய்டிசம். ஹைப்போனா என்னது? குறைவு. சரியா? தைராக்சினுடைய குறைவுக்கு ஹைப்போதைராய்டிசம். இது சின்ன குழந்தைங்களுக்கு வந்ததுன்னா என்ன ஆகும்? அதனுடைய மூளை வளர்ச்சி எல்லாம் பாதிக்கப்படுமா? அதனுடைய உடல் வளர்ச்சி பாதிக்கப்படுமா? அப்போ உடல் மன வளர்ச்சி பாதிப்பு அடைகிறது. அப்போ குழந்தைங்களுக்கு வந்ததுன்னா அதுக்கு ஒரு பேர் உண்டு, என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கிரிட்டினிசம். என்ன பேரு? கிரிட்டினிசம். குழந்தைகளுக்கு வந்ததுன்னா பாருங்க, படமெல்லாம் பாருங்க, கிரிட்டினிசம்னு பேரு. ஹைப்போதைராய்டிசம்னா என்னது? தைராக்சின் உற்பத்தி குறையக்கூடிய நிலை. அதுக்கு தான் என்ன பேரு? குழந்தைங்களுக்கு வந்ததுன்னா மழலை பருவத்தில் அல்ல, குழந்தை பருவத்தில் வரும்பொழுது உடல் வளர்ச்சியும் மன வளர்ச்சியும் பாதிக்கப்படுகிறது. இந்நிலைக்கு என்னென்ன பேரு? கிரிட்டினிசம்னு பேரு. ஒருவேளை முதிர்ந்தவர்களில் வளர்ச்சியெல்லாம் ஏற்பட்டு கொஞ்சம் முதிர்ந்த பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது வந்ததுன்னா அந்த பேர் வேற பேர். ஹைப்போதைராய்டிசத்துக்கு வேற பேர். என்ன பேர்? மிக்சடிமா. மிக்சடிமா, புரியுதா? இந்த ஒடிமா அப்படின்னு சொல்லும்போது நீர்வீக்கம்னு அர்த்தம். புரியுதா? ஒடிமா அப்படின்னு சொல்லும்போது என்னது? காலில் நீர் வந்துக்கிறது, கையில் நீர் வருது, முகத்தில் நீர் கட்டிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, இந்த நீர் வர்றதுக்கு தான் என்ன பேர்? ஒடிமான பேர் இங்கிலீஷில். அப்போது மிக்சடிமா என்ற ஒரு நிலை முதிர்ந்தவர்களில் ஹைப்போதைராய்டிசம் வரும்பொழுது ஏற்படுகிறது. சரியா? மழலை பருவம், குழந்தை பருவம்னா கிரிட்டினிசம், முதிர்ந்தவர்களில் வந்ததுன்னா என்ன பேர்? மிக்சடிமா. புரிஞ்சுதான் நான் சொல்கிறது? இனி ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு வரும்பொழுது அதனுடைய அறிகுறிகள் என்ன, அதனுடைய முக்கியமான அறிகுறிகள் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது வளர்சிதை மாற்றம்தான் பாதிக்கப்படும் இல்லையா. அப்போ இங்கே ஹைப்போ குறைஞ்சிருக்கிறதுனால வளர்சிதை மாற்றம் எப்படி இருக்கும்? குறைந்திருக்கும். வளர்சிதை மாற்றம் எப்படி இருக்கும் இங்கே? ஹைப்போ தைராக்சின் குறைஞ்சிருக்கிறதுனால அதுக்கு எப்படி இருக்கும்? வளர்சிதை மாற்றம் குறைந்திருக்கும். அதே மாதிரி பாருங்க, மன வளர்ச்சி, மூளை தானே வளர்ச்சி அடையுது, மன வளர்ச்சி
குறைந்திருக்கும். நம்ம அந்த புத்தி மாதிரி எல்லாம் இருக்கும், ஆனால் அந்த புத்தி கிடையாது. இந்த ஹைப்போதைராய்டிசத்தினால வரக்கூடியது மன வளர்ச்சி பாதிச்சிருக்கும். அவங்களுக்கு உண்மையில் சொன்னால் சாப்பாடு ஒன்றும் பிடிக்காது. அவங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்கும், சாப்பாடெல்லாம் சாப்பிட்றதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் கூட அவங்களுக்கு உடம்பு பூரா நீர் இருக்கும். இந்த ஒடிமா அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு சொன்னால் நீர் இல்லையா, அப்போ அவங்களுடைய உடல் எடை எப்படி இருக்கும், குண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய சாப்பாடு சாப்பிட்டு குண்டான மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுக்கு என்னது, அது ஒரு நீர் வீக்கம் மாதிரி. புரிஞ்சுதா, அவங்களுடைய உடல் எடை நல்ல உப்பி காத்தடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். புரிஞ்சுதா? அதே போல் பாருங்கள், இவங்களுக்கு அப்படியே உடம்பெல்லாம் முறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குமா, ஒரு வேலையும் செய்யவே வராது. ஏன்னா முருகி முருகி இருக்கிறதுனால அவங்களுக்கு பாவம் எந்த வேலையும் செய்யணும்னே தோணாது. இதை பற்றியே கவலை. அவங்களுக்கு உயர்ந்த இரத்த அழுத்தம் இருக்கும். புரிஞ்சுதா? உயர்ந்த இரத்த அழுத்தம் இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், நம்ம உடம்பில் இருக்கிற அந்த ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்களுடைய உடம்பில் பூராவும் பார்த்தீங்கன்னா உடல் செல்கள் எல்லாம் நீர் கட்டிக்கிட்டு நிற்கும். புரிஞ்சுதா? அதனால் அந்த திசுக்கள் எல்லாம் வீங்கி இருக்கும். உடல் திசுக்கள் எல்லாமே எப்படி இருக்கும், வீக்கமாக இருக்கும். அப்போ நல்லா கவனிங்க, ஹைப்போதைராய்டிசம்னா என்னது? ஹைப்போதைராய்டிசம்னா தைராக்சின் குறைந்த நிலை. குழந்தைகளில் வந்ததுன்னா கிரிட்டினிசம், முதியவர்களில் வந்ததுன்னா மிக்சுடிமா. அப்போ அதனுடைய அறிகுறி என்னது? வளர்சிதை மாற்றம் ரொம்ப குறைஞ்சிருக்கும். அதே மாதிரி என்னது, மன வளர்ச்சி ரொம்ப குறைஞ்சிருக்கும், உடல் எடை கூடி இருக்கும், உயர்ந்த இரத்த அழுத்தம் இருக்கும். அதே போல் உடல் திசுக்கள் எல்லாம் என்ன இருக்கும், நீர் கட்டி இருக்கும், வீங்கி இருக்கும். இனி ஹைப்போ, அப்போ தைராக்சின் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், ஹைப்பர். புரிஞ்சுதா? தைராக்சின், இந்த தைராய்டு சுரப்பி அதிகமாக உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருக்க தைராக்சினை, அப்போ அதுக்கு என்ன பேர், ஹைப்பர். புரிஞ்சுதா? ஹைப்பர் தைராய்டிசம்னாக்கும் பேர். இப்போ ஹைப்பர் தைராய்டிசம், தைராக்சின் சுரந்துக்கிட்டே இருக்கு. புரிஞ்சுதா? அப்போது எப்படி இருக்கும், அவங்களுக்கு ஆற்றல் உற்பத்தி எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும். புரிஞ்சுதா? ஆற்றல் உற்பத்தி எப்படி இருக்கும், வளர்சிதை மாற்றம் பயங்கரமாக இருக்கும். ஆற்றல் உற்பத்தி பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். உடம்பு எப்பவுமே சூடாக இருக்கும், உஷ்ணமாக இருக்கும். அவங்களுக்கு இப்போ பார்த்தாலும் வேர்த்துக்கிட்டு வேர்த்துக்கிட்டு அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்கும். நெஞ்செல்லாம் எப்பவுமே படபடபடபடபடன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு அதிகமான ஆற்றல் இருக்கிறதுனால அவங்களுக்கு உணவெல்லாம் நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நிறைய வேணும் இல்லையா ஆற்றல், உணவு சாப்பிட்டுக்கிட்டே அதிகமான பசி இருக்கும். ஆனால் கூட அவங்க உடம்புல சாப்பிட்டது எதுவுமே இருக்காது, வடவடன்னு ஒல்லியாக இருப்பாங்க. உடம்பு வெயிட் எப்படி இருக்கும், ரொம்ப குறைஞ்சி போயிடும். எப்போவுமே மனசு பார்த்திங்கன்னா பறக்க 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 இருக்கும், மன சஞ்சலமாக இருக்கும். ஏன் அதெல்லாம், ஏன்னா அங்கே வளர்சிதை மாற்றம் அதிகமாக இருக்குது. புரிஞ்சுதா? தைராக்சின் உற்பத்தி அதிகமாக இருக்குது, வளர்சிதை மாற்றம் கூடுதலாக இருக்கும். அவங்களுக்கு எப்படி இருக்கு, உடலில் அதிகமாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால உடல் வெப்பம் அதிகமாக இருக்கும். வெப்பம் அதிகமாகும்போது அந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்கு வேர்த்துக்கிட்டு இப்படி ஊற்றிக்கிட்டே இருக்கும். மனசு, இந்த ஹார்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இருதயம் படபடபடபடன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு நிறைய சாப்பாடு சாப்பிட்டா கூட விடவிடன்னு அவங்களுடைய ஒல்லியாக உடலினுடைய எடையெல்லாம் குறைஞ்சி போயிருக்கும். மனசு எப்போவுமே அலபாஞ்சு அலபாஞ்சு மன சஞ்சலமாகவே இருக்கும். இதெல்லாம் எதனுடைய அறிகுறி சொல்லுங்கள் பார்க்கலாம், ஹைப்பர் தைராய்டிசம். அப்போது தைராக்சின் குறைஞ்சதுன்னா ஹைப்போ தைராய்டிசம், அதிகமாச்சுன்னா ஹைப்பர் தைராய்டிசம். புரிஞ்சுதா உங்களுக்கு? இனி அடுத்த ஒரு நிலை பாருங்கள், தைராக்சின் அந்த ஹார்மோனை நம்மளுடைய தைராய்டு சுரப்பினால் உற்பத்தியே செய்ய முடியல, அப்படி ஒரு நிலை இருக்கு இல்லையா. கூடுறது குறையிறதுன்னு மட்டும் கிடையாது, இந்த தைராக்சினையும் உற்பத்தி செய்ய முடியலைன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த தைராய்டு சுரப்பிக்கு தைராக்சினை உற்பத்தி செய்யணும் உற்பத்தி செய்யணுங்கிற அந்த ஒரு இதுலேயே இருக்கிறதுனால என்ன ஆகும், அதனால் உற்பத்தியும் செய்ய முடியாது. இந்த தைராய்டு சுரப்பி அப்படியே வீக்கமாக வரும். புரிஞ்சுதா? தைராக்சின் உற்பத்தியே ஆகாது. அப்போ அந்த தைராக்சினை உற்பத்தி செய்கிறதுக்காக இந்த தைராய்டு சுரப்பி என்ன பண்ணும், அப்படியே உற்பத்தி செய்யணும் உற்பத்தி செய்யணுங்கிற அந்த எண்ணத்திலேயே அந்த சுரப்பி அப்படியே வீங்கி 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 வரும். அதனால தான் நிறைய பேருக்கு இந்த செலவங்களுக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள், தைராய்டு கோளாறுனெல்லாம் சொல்லுவாங்க. இது மாதிரி கழுத்து வீங்கி இருக்கிறத தைராய்டு சுரப்பியினுடைய வீக்கத்திற்கு என்ன பேர், காய்ட்டர். என்ன பேர், காய்டர்.
புரிஞ்சுதா? என்னது, இந்த தைராக்சின் உற்பத்தி நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். புரிஞ்சுதா? தைராக்சின் ஏதோ ஒரு காரணத்தினால தைராய்டு சுரப்பி உற்பத்தியே செய்யலை, அதனால் முடியலை. அப்போ அதுக்கு ஒரு காரணம் இருக்க வேண்டாமா? அதுக்கு இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த தைராக்சின் உற்பத்தி செய்யணும்னா நம்மளுடைய உடலில் அயோடின் என்ற ஒரு தாது பொருள் இருக்கணும். தைராக்சின் உற்பத்திக்கும் அயோடினுக்கும் நேரடி தொடர்பு. அயோடின் நல்லா இருந்ததுன்னா தைராக்சின் நல்லா உற்பத்தி ஆகும். அயோடின் குறைஞ்சு போச்சுன்னா என்னாகும், தைராக்சின் உற்பத்தி ஆகாது. அதனால தான் நம்ம உப்புலையெல்லாம் அயோடைஸ்டு சால்ட்னு போட்டு வாங்குறோம் பார்த்தீங்களா, அயோடைஸ்டு சால்ட்டு. பழைய காலத்துலையெல்லாம் பார்த்திங்கன்னா மலை உப்புன்னு இருக்குது, மலை உப்புன்னு இருக்குது. இந்த மலை உப்பில் வந்து இந்த கடலில் இருக்கிற உப்பில் தான் அயோடின் இருக்கும். மலை உப்பில் என்ன இருக்காது, அயோடின் இருக்காது. அப்போ இந்த கடலில் இருக்கக்கூடிய இந்த உப்பை பயன்படுத்துறது தான் நமக்கு அயோடின். அதேமாதிரி மீனெல்லாம் சாப்பிடும்போது அதில் அயோடின் எல்லாம் இருக்கும். அப்போ தைராக்சின் உற்பத்தியெல்லாம் கரெக்டாக தைராய்டு சுரப்பி நடைபெறும். அப்போ காய்டர்னா என்னது, தைராக்சின் என்ற அந்த ஹார்மோனை தைராய்டு சுரப்பியால் உற்பத்தி செய்ய இயலவில்லை. அந்த ஒரு சமயத்தில் அந்த தைராய்டு சுரப்பியே வீங்கி வருது. இதற்கு காரணம் என்னது, போதிய அயோடின் இல்லை அல்லது அயோடின் குறைபாடு. இந்த நிலைக்கு தான் பேர் என்னது, காய்டர். புரியுதா உங்களுக்கு? அப்போ கீழே இருக்கிற குறிப்பெல்லாம் நீங்கள் நோட்டில் எழுதி வைப்பீங்களா? இனி நம்ம அடுத்த ஒரு செக்ஷன் போகிறது என்னன்னு சொல்லுங்க, நம்ம உடலில் இருக்கக்கூடிய கால்சியத்தில், அதிலும் ரத்தத்தில் இருக்கிற கால்சியத்தினுடைய அளவு. புரிஞ்சுதா? நம்மளுடைய உடலில் ரத்தத்தில் கால்சியத்தினுடைய அளவை பற்றியாக்கும் நம்ம அடுத்தது படிக்க போகிறது, சரியா? அப்போது ரத்தத்தில் எத்தனை கால்சியம் அளவு ஒரு அளவுன்னு சொல்லியாச்சு, அந்த அளவு என்னது அப்படின்னு கேட்கும் பொழுது 100 ml ரத்தத்திற்கு, சரியா நல்லா கவனிச்சுக்கங்கப்பா, படவிளக்கம் கீழே கொடுத்துருக்கிறதுல பாருங்க, 100 ml ரத்தத்திற்கு 9 mg முதல் 11 mg வரை கால்சியம் தேவை. புரியுதா? ரத்தத்தில் கால்சியத்தினுடைய அளவு எப்படி இருக்கணும், 9 mg முதல் 11 mg வரை கால்சியம் ஓகே. 9க்கு கீழேயும் குறையக்கூடாது, 11க்கு மேலேயும் போகக்கூடாது, இல்லையா? அப்போது இங்கே இந்த கால்சியத்தினுடைய அளவை நிலைநிறுத்த வேண்டும் என்றால் 2 ஹார்மோன் நினைக்கணும். புரிஞ்சுதா? 2 வெவ்வேறு ஹார்மோன்கள் நினைக்கணும். இந்த 2 வெவ்வேறு ஹார்மோன்களும் 2 வெவ்வேறு சுரப்பிகள் சுரப்பவை. புரியுதா? அப்போது கூடுச்சுன்னு வச்சுக்கோ, ரத்தத்தில் இந்த கால்சியத்தினுடைய அளவு கூடி போச்சுன்னா தைராய்டு சுரப்பி கால்சிட்டனின் என்ற ஹார்மோனை உற்பத்தி செஞ்சு கண்ட்ரோல் பண்ணணும். இனி இந்த 9ல் வர அந்த கால்சியத்தினுடைய அளவு 9 mg இருந்து குறைஞ்சு போச்சுன்னா வேற ஒரு சுரப்பி இருக்கு. தைராய்டு சுரப்பிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன முத்து பதித்தது போல 4 சுரப்பிகள் உண்டு, பாரதைராய்டு சுரப்பி. இந்த பாரதைராய்டு சுரப்பி உற்பத்தி செய்யக்கூடிய பாரத் ஹார்மோன் என்ற ஹார்மோன் செயல்பட ஆரம்பிக்கும். புரியுதா? 2 வெவ்வேறு சுரப்பிகள் உற்பத்தி செய்யக்கூடிய 2 வெவ்வேறு ஹார்மோன்கள் தான் கால்சியத்தினுடைய அளவை கட்டுப்படுத்துது. அப்போ கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம், ரத்தத்தில் இருக்கிற கால்சியம் அளவு எவ்வளவு, 100 ml ரத்தத்திற்கு 9 mg 11 mg வரை ஓகே. கூடி போச்சுன்னா என்னாகும், எந்த சுரப்பி தூண்டப்படுகிறது, தைராய்டு சுரப்பி. தைராய்டு சுரப்பி கால்சியத்தை கண்ட்ரோல் பண்ணுற ஹார்மோன் பேர் என்ன, கால்சிட்டனின். இனி கால்சியம் ரத்தத்தில் குறைஞ்சி போயிட்டது, 9 mg குறைஞ்சிட்டது, எந்த சுரப்பி தூண்டப்படுகிறது, கரெக்ட், பாரத்ஹார்மோன். பாரத்ஹார்மோன் எங்கே இருக்கு, தைராய்டு சுரப்பிக்கு பின்னால் இருக்கு. புரிஞ்சுதா உங்களுக்கு?
அப்போ ரெண்டு ஹார்மோன் ஒன்றா வேலை செஞ்சாதான் நம்மளுடைய கால்சியத்தினுடைய அளவு நிலையாக இருக்கும். சமத்து குட்டிங்க எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இனி பாருங்க பட விளக்கத்தை பார்ப்போமா. பட விளக்கம் 3.4 பாருங்க. இரத்தத்தினுடைய 100 ml இரத்தத்திற்கு கால்சியத்தினுடைய அளவு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கு பாருங்க. 9 mg முதல் 11 mg வரை கூடும் பொழுது என்னாகும்? தைராய்டு சுரப்பி கால்சிட்டனின் என்ற ஒரு ஹார்மோனை உற்பத்தி செய்யுது. அப்போ இந்த கால்சிட்டோனின்ற ஹார்மோன் உற்பத்தி ஆன உடனே என்ன பண்ணும்? நம்மளுடைய எலும்புகளில் இருக்கக்கூடிய கால்சியத்தை இரத்தத்துடன் கலக்கும். சாதாரணமாக இந்த எலும்பில் எடுத்து வைப்போம் பார்த்தீங்களா கால்சியத்தை, அது வந்து என்னாகும்? ரத்தத்து கூட கலக்கும். இங்கே தான் கூடிப்போச்சு இல்லையா? 11 mg விட கூடுதலாக இருக்கு இல்லையா கால்சியம். அப்போ இந்த எலும்பில் இருந்து அந்த கால்சியம் வந்து ரத்தத்துக்கு கலக்க வேண்டிய அவசியம் கிடையாது. புரிஞ்சுதான் நான் சொல்கிறது? அப்போ இங்கே 11 mg விட ரத்தத்தில் அதிகமாக இருக்குது, அதனால் என்னாகுது? தைராய்டு சுரப்பி தூண்டப்பட்டு கால்சிட்டோனின் உற்பத்தி ஆகுது. கால்சிட்டோனின் என்ன பண்ணும்? எலும்பில் நம்ம கால்சியத்தை எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த கால்சியம் ரத்தத்துக்கு கலக்க பார்க்கும். ஆனால் 11 இருந்ததுன்னா கலக்காது, அப்போ அதையே தடை செய்யும். இனியும் எச்ச கால்சியம் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம சாப்பாட்டில் நல்ல கால்சியமாக இருக்கிற உணவை சாப்பிட்டுட்ருக்கோம். அப்போ என்னாகும்? அந்த எச்சாக இருக்கக்கூடிய இந்த ரத்தத்தில் இருக்கிற கால்சியத்தை அப்படியே எலும்புக்கு கொடுத்து சேமித்து வச்சுக்கிட்டே இருக்கும். என்னென்ன செய்யும் பாருங்கள்? எலும்பிலருந்து கால்சியம் ரத்தத்துக்கு கலக்காமல் தடை செய்யும். அதே மாதிரி எச்சா இருக்கக்கூடிய கால்சியத்தை எலும்பில் எடுத்து வச்சு சேமிக்கவும் செய்யும். புரியுதா? ஆ, இனி கால்சியம் லெவல் கரெக்டாகிருச்சா பாருங்கள். 11 mg அப்படியே இருக்கா? ஓகே. இனி 9 mg விட குறைஞ்சிட்டது கால்சியம், 9 mg விட குறைஞ்சி போச்சுன்னு வச்சுக்க எந்த ஹார்மோன் உற்பத்தி ஆகும்னு சொல்ல பாருங்க. கரெக்டு, பாராதார்மோன் உற்பத்தி ஆகும். பாராதார்மோன்கிறது பாராதைராய்டு சுரப்பி உற்பத்தி செய்யக்கூடிய ஹார்மோன் இல்லையா. இந்த ஹார்மோன் என்ன பண்ணும்? நேராக போய் நம்மளுடைய சிறுநீரகம் இருக்கு பத்தியா, சிறுநீரகம் என்ன பண்ணும்? யூரின் எல்லாம் ஃபார்ம் பண்ணும் பொழுது எச்சா இருக்கிற கால்சியத்தை எல்லாம் வெளியேற்றம் செய்யும். சாதாரணமாக சிறுநீரகத்தில் இந்த ஒரு வேலை நடக்கும், கால்சியம் வெளியேற்றப்படும். அந்த வெளியேற்றக்கூடிய அந்த கால்சியத்தை நம்ம உடம்புக்கு பிடிச்செடுத்துக்கும். புரிஞ்சுதா? பாராதார்மோன் என்ன பண்ணும்? அங்கே பாராதைராய்டு பாராதார்மோனை உற்பத்தி செய்யும் பொழுது சிறுநீரகம் வீணாக்குது இந்த கால்சியத்தை. அப்போ அப்படி வீணாகக்கூடிய கால்சியத்தை என்ன பண்ணும்? அது அப்படியே பிடிச்சி ரத்தத்துக்கு திரும்பவும் பிடிச்செடுத்துக்கும். பின்ன ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, எலும்பில் நம்ம சேமித்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா, எலும்பில் நம்ம கால்சியம் சேமித்து வச்சுருப்போம். ஆனால் இங்கே ரத்தத்தில் நமக்கு குறைவாக இருக்கும், 9 இருக்காது, அதை விட குறைஞ்சி போயிடும். அப்போ எலும்பில் சேமித்து வச்ச கால்சியத்தை திரும்பவும் ரத்தத்துக்கு பிடிச்சத்துக்கும். அப்போ என்னாச்சு? 9 மெயின்டைன் ஆகுது, 9 11 மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். பிரச்சனை தீந்தது, கால்சியத்தினுடைய அளவு ரத்தத்தில் சாமானாக போயிட்டே இருக்கு. புரியுது நான் சொல்கிறது? கால்சியத்தை நிலநிறுத்த ரெண்டு சுரப்பி உற்பத்தி செய்யக்கூட ரெண்டு ஹார்மோன் தேவை. கூடும் பொழுது தைராய்டு சுரப்பி உற்பத்தி செய்யக்கூடிய கால்சிட்டனின், குறையும் பொழுது பாராதைராய்டு சுரப்பி உற்பத்தி செய்யக்கூடிய பாராதார்மோன். அது எப்படி நிலநிறுத்துதுங்கிறத உங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சா? பட விளக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எக்ஸாமுக்கு நல்லா படித்து வச்சுக்கோங்க. அப்போ இப்போ நம்ம என்னென்ன படித்தோம் பாருங்கள், தைராய்டு சுரப்பி உற்பத்தி செய்யக்கூடிய தைராக்சினை பற்றி படித்தோம். தைராய்டு சுரப்பியில் இந்த தைராக்சினில் பிரச்சனை வரும்பொழுது குறையும் பொழுது ஹைப்போ தைராய்டிசம், கூடும்போது ஹைப்பர் தைராய்டிசம். உற்பத்தியே செய்ய முடியல அயோடின் குறைவுங்கும் போது காய்டர். பின்ன கால்சியத்தினுடைய அளவு நிலைநிறுத்த வேண்டும். கால்சியத்தினுடைய அளவு ரத்தத்தில் கூடும் பொழுது தைராய்டு சுரப்பி கால்சிட்டனை உற்பத்தி செஞ்சு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துக்கும். இனி குறையும் பொழுது பாராதார்மோன் உற்பத்தி செஞ்சு பாராதைராய்டிலேருந்து இல்லை சுரப்பியிலேருந்து உற்பத்தி செஞ்சு அங்கே கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடும். இதுவரை நம்ம படிச்சிருக்கிறோம். இனி அடுத்த ஒரு இளமை கால ஹார்மோன் அல்லது இளமை பருவ ஹார்மோன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் நம்ம உடம்பில் இருக்குது. எப்போவுமே நம்ம குழந்தைங்களாக இருக்கும்போது இந்த ஹார்மோன் நம்மளுடைய உடலில் இருக்குது. நம்மளுடைய நெஞ்சு எலும்பு இருக்குடா, இங்கே
உன்னுடைய நெஞ்சு எலும்பு அப்படின்னு சொல்லி ஸ்டர்னம் அப்படியே நெஞ்சு எலும்பு. அந்த நெஞ்சு எலும்புக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு சுரப்பி இருக்குது. அந்த சுரப்பிக்கு பேர் என்னன்னு சொல்லுங்கள், தைமஸ். என்ன பேர்? தைமஸ். இந்த தைமஸ் என்ற சுரப்பி பார்க்கும் பொழுது அங்கே ஒரு ஹார்மோன் இருக்கிறது. அந்த ஹார்மோனுக்கு தான் பேர் தைமோசின். தைமஸ் எங்கே இருக்குது? நெஞ்சு எலும்புக்கு பின்னால் இருக்குது. தைம சுரப்பி உற்பத்தி செய்யக்கூடிய ஹார்மோனுக்கு பேர் என்ன? தைமோசின். இது இளமை காலத்தில் மட்டும்தான் இருக்கும், முதிர்ச்சியில் இது கொஞ்சம் கொஞ்சமாக வயசாக வயசாக இந்த தைமஸ் சுரப்பி சுருங்கி சுருங்கி அந்த தைமோசினுடைய உற்பத்தி எல்லாம் இல்லாமல் போயிடும் வயசாகும் பொழுது. அப்போது இந்த தைமோசின் என்ற ஹார்மோனுக்கு முக்கியமான ஒரே ஒரு வேலை தான் உடலில் தடுப்பாற்றல். என்ன தடுப்பாற்றல்? நோய் தடுப்பாற்றலை உற்பத்தி செய்யக்கூடியது தான் இதனுடைய முக்கியமான வேலை. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இடைக்கு அப்பப்போ நோய் வரும் இல்லையா, இதை நிறுத்தணும். அப்போ இந்த தைமோசின் என்ன பண்ணும்? இங்கே உடல் தடுப்பாற்றலை, நோய் தடுப்பாற்றலை ஏற்படுத்தும். எப்படி ஏற்படுத்தும்? வெள்ளை இரத்த அணுக்கள் நமக்கு தெரியும் இல்லையா, அங்கே லிம்போசைட்கள் என்ற செல்கள் மிக விரைவாக முதிர்ச்சி அடைய செய்யவும் அதனுடைய செயல்பாட்டை ஒழுங்குபடுத்தும். புரியுதா? லிம்போசைட்டுங்களையெல்லாம் நல்ல கரெக்டாக வளர்ச்சி ஏற்படுத்துது, நல்ல கரெக்டாக சமயத்தில் முதிர்ச்சி ஏற்படுத்தி அந்த லிம்போசைட்டு துரிதமாக இந்த நோய் தடுப்பாற்றல் அல்லது உடல் தடுப்பாற்றலை ஏற்படுத்தி அந்த குழந்தைங்களுக்கு சின்ன வயசில் மழலை இளமை பருவத்தில் நோய் நொடி இல்லாமல் பார்த்துக்கொள்வது தான் நம்மளுடைய தைம சுரப்பி உற்பத்தி செய்யக்கூடிய தைமோசின் என்ற ஹார்மோனின் வேலை. புரிஞ்சுதா? மூணாவது படித்த அந்த சுரப்பியினுடைய பேர் என்னது? தைம சுரப்பி. எங்கே இருக்கு? மார்பெலும்புக்கு பின்னால். அந்த ஹார்மோன் பேர் என்னது? தைமோசின். முக்கியமான வேலை என்னது? கரெக்டு, உடல் தடுப்பாற்றல், நோய் தடுப்பாற்றல். அது எப்படி நடக்குது? லிம்போசைட்டை உற்பத்தி செய்யுது, கரெக்டாக அந்த லிம்போசைட்டினுடைய வளர்ச்சியையும் அதனுடைய வேலையையும் எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக கொண்டு போகுது இந்த தைமோசின். இவ்வாறாக என்னது இளமை பருவ ஹார்மோன் இளமை பருவத்தில் மட்டும்தான் இருக்குது, முதிர்ச்சி அடையும் பொழுது அது இல்லாமல் போகுது. டே விட்டுறாதீங்க, பயாலஜி நோட்ஸு, டீச்சர்ஸ் அனுப்பிச்சு கொடுக்குற ஒர்க்ஸ் ஒர்க்குங்க, ஒர்க் ஷீட்டுங்க, இது எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும். எக்ஸாமுக்கு நல்லா படிங்க, நல்ல குழந்தைங்களா இருங்க. பாய்.